விவாகரத்து சட்டங்கள்ல கால அவகாசம் ஏன் தரப்படுகிறது, இது தேவையற்றது என விவாதங்கள் முன்வைக்கப்படுவதால் அது குறித்த சட்டங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒரு நபர் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்புக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து விசாரிச்சு அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து ஆலோசனைகள் வழங்கி அதன் பிறகு ஒரு விசாரணை, முழு விசாரணை நீதிமன்றத்தால் சாட்சிகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாகரத்து வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மேரேஜ் ஆக்ட் அந்த அடிப்படையில் அவங்க அந்த தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர்கள் ஓராண்டு காலம் வந்து திருமணம் வந்து அவங்க முடிஞ்சு முடிவு பெற்றிருக்கணும், அவங்க ஓராண்டு காலம் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து பிரிஞ்சிருக்கணும், அதன் பிறகு ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதிலிருந்து 6 மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதாவது எப்போது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அதிலிருந்து அவங்களுக்கு 6 மாத காலம் வந்து அவங்களுக்கு அவகாசம் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் நிர்ணயம் செய்கிறது சட்டத்தின் அடிப்படையில். அந்த அவகாசம் எதுக்காக அப்படின்னா அவங்க யோசிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, ஏன்னா விவகாரத்து அப்படிங்கறத விட சேர்ந்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் சட்டம் எதிர்பார்க்கிறது. அது அவங்க ரெண்டு பேர் தரப்பினுடைய நலன் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் நலன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையா இருக்க காரணத்தினால நீதிமன்றங்கள் அவங்களுக்கு போதுமான ஆலோசனைகள் வழங்குகிறது. அது வந்து குற்றம் சாட்டக்கூடிய விவகாரத்து வழக்குகள்ல கூட. ஆனால் ஒருமித்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால, ஏன்னா அவங்க முடிவெடுத்துட்டு வர்றாங்க நீதிமன்றத்துக்கு, நாங்க இனிமே சேர்ந்து வாழ்றது எந்த அர்த்தமும் இல்லை, எங்களால் ஒரு பிரச்சனையை வந்து ஒருமித்த கருத்தோடு பார்க்க முடியறது இல்ல, நீதிமன்றம் அந்த கால அவகாசத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கிறது. அவங்க யோசிச்சு வரலாங்கிறது. ஒருவேளை அந்த 6 மாச காலத்திற்கு முன்போ இல்லைனா அந்த 6 மாச காலத்திற்கு பின்பு வழக்கு அது நீதிமன்றத்தில் அழைக்கப்படும் பொழுது அந்த தேதியில ஹியரிங் டேட்ல வரும்பொழுது ஏதேனும் ஒரு தரப்பினர் கணவனோ மனைவியோ எங்களுக்கு வந்து எனக்கு அந்த மனுவில் விருப்பம் இல்லை, நான் அந்த மனுவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீதிமன்றம் அந்த மனுவை வந்து டிஸ்மிஸ் செய்து விடுகிறது. ஆனால் அது இல்லாமல் 2 பேரும் 6 மாத காலத்திற்கு பிறகு கூட வந்து அவங்க எனக்கு வந்து விவகாரத்து வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போது நீதிமன்றம் அவங்களுக்கு விசாரிச்சு அவங்களுக்கு அந்த விவகாரத்து வழக்கு தீர்வு கொடுக்கிறது. தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்தபொழுது 2013 ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் விவகாரத்து வழக்குகளில் ஒருமித்த கருத்தோடு தாக்கல் செய்யப்படக்கூடிய விவகாரத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எப்படி விளம்புகிறது, இந்துக்களுக்கு எப்படி இருக்கிறது, அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் எப்படி தாக்கல் செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு அதுல ஒரு விஷயம் வந்து விவாதிக்கப்படுகிறது. அதாவது எதற்காக ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து அதை வரையறை செய்த ஒரு வழக்கு அந்த வழக்கு. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த பெஞ்ச் தீர்ப்பளிக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ஓராண்டு காலத்தை குறைப்பதற்கான, கால அளவை குறைப்பதற்கான விஷயங்கள் இருக்கிறது. இதை பத்தி இது வந்து இது லா கமிஷன் அதாவது சட்ட கமிஷன் வந்து அறிவுரைகள் கூறப்பட்டிருந்தாலும் வந்து அது சட்டமாக மாற்றப்படவில்லை, அது ஒரு அறிவுறுத்தலாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, மற்றபடி குடும்பநல நீதிமன்றங்களுக்கோ இல்லைனா மாநிலத்தின் உயர்நீதிமன்றங்களுக்கோ அந்த அந்த கால அளவு அந்த ஓராண்டு கால அளவை வந்து குறைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் வந்து அவங்க நல்வாழ்வுக்காக சேர்ந்திருக்கணும், தவிர்க்க முடியாத காரணங்கள்ல மட்டும் நியாயமான விஷயங்களுக்கு தான் விவகாரத்து வழங்கணும், அது பற்றி யோசிப்பதற்கு அவங்க கால அவகாசம் தேவைங்கிற காரணத்தினாலதான் அந்த ஓராண்டு காலம் அப்படிங்கறதும் சரி 6 மாத கால அவகாசமும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.